ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு சாட்டர்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறேன்னு எல்லா வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தயிர் சாதம் தான் பண்ணேன். தயிர் சாதம் சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டுருக்கோம். எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ஸ்வெல்லிங் ஆகிடுச்சுன்னு சரி டென்டிஸ்ட்க்கு காமிக்கலான்னு போனோம். ஒரு பேஷண்ட் வந்து உள்ளே உட்காந்துருக்கிறதுனால நாங்கள் வந்து வெளியே உட்காந்துருக்கோம். இப்போ நாங்கள் காமிச்சிட்டு அவ்வளோதான், நாங்கள் கிளம்பிட்டோம். ஸ்வெல்லிங் ஆனதுனால அவங்க கொஞ்சம் பார்த்து மருந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நாலு நாளில் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூத்திபாகில் இருக்க சாது வாஸ்பானி ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கோம். நல்லா பார்க்குறாங்க, நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. ஸோ அதை காமிச்சிட்டு நாங்கள் கிளம்புறப்போ பக்கத்துலேயே ஒரு பார்க் இருந்தது, ரொம்ப பெரிய பார்க்காக இருந்தது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுற மாதிரி எல்லா ஸ்லைட்ஸுமே இருந்தது. ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைட்ஸ் எல்லாமே ஜூலான்னு சொல்லுவாங்க. இங்கே எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நிறைய ஜூலாக இருந்தது இந்த பார்க்கில். இந்த ஃபர்ஸ்ட் சைடு வந்து நாங்கள் இந்த முன்னாடி வந்ததுனால இந்த எல்லா ஸ்லைட்ஸுமே இருக்குது. அடுத்ததாக இதுக்கு பின்னாடி இன்னொரு ஸ்லைட்ஸுமே இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வந்த உடனே பார்த்தீங்கன்னா என் சின்ன பையனும் பெரிய பையனும் சேர்ந்து நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவனா தனியாகவே ஓடுறா அந்த ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போகிறதுக்கு. என் ஹஸ்பண்ட் வந்து பின்னாடி போனார். ஆனால் அவர் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப இது பண்ணா. அப்பயும் அவர் பின்னாடி நின்றுட்டே இருந்தாங்க. அப்புறம் அந்த ஸ்லைடில் இறங்கி வர முடியல அவனால். பாருங்களேன், ரொம்ப அவங்க அண்ணா போய் பார்க்குறா, அப்பயும் வரல. எவ்வளோ நேரக்கு அப்புறம் தான் அந்த ஸ்லைட்லேருந்து வெளியே வந்தான். என் பசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூலா பார்த்தா போதும், ரொம்ப அடம்பிடிச்சிருவாங்க, பார்க் போகணும்மா விளையாடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி. சரி, அவங்க சந்தோஷத்தை நம்ம கொஞ்சம் இன்னும் அதிகப்படுத்தலாம்னு சொல்லி சரி நாங்கள் அங்கே பார்க்கில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டோம். அவங்களும் பாருங்களேன் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த சைடு தான் அந்த இன்னொரு ஸ்லைட்ஸ் இருக்குது, அந்த பக்கம் போகும்போது நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ இந்த சைடு எல்லாமே விளையாண்டுருக்காங்க. பாருங்களேன் என் சின்ன பையன் எப்படி மேலே ஏறிட்டே இருக்கான்னு பார்த்தீங்களா. அவன் இப்போ நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 2.5 வருஷம் நடக்குது அவனுக்குமே. ஸோ ரொம்ப சுட்டியாக இருக்கா. அதுவுமே அவங்க அண்ணனை பார்த்து எல்லாமே அவன் கற்றுக்கிறான். அவங்க என்ன அண்ணா என்னென்ன பண்ணுதோ அதை பார்த்து பார்த்து இவனும் நல்லா கற்றுக்கிறான். இந்த ஸ்லைடில் போகணும், அந்த ஸ்லைடில் போகணும், இப்படி ஏறணும், அப்படி வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க. நானே ஒருத்தவங்களை பார்த்து சின்ன பசங்க பெரியவங்களை பார்த்து கற்றுக்கிட்டாங்க. அந்த மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் அப்படி இருக்காங்க. ஆனால் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துப்பான் என் பெரிய பையனும் இவனை. அவன் ரொம்ப என் சின்ன பையன் போட்டு அடிச்சிடுவான், பட் அவன் வந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து விளையாடுவாங்க. இந்த மாதிரி தாங்க இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. ரொம்ப ஜாலியாக இவங்களும் என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானும் என் ஹஸ்பண்டும் சரி ஒரு வ்ளாக் எடுக்கலாம், ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அந்த வீடியோ எங்களால் எடுக்க முடியல. சரி அப்படியே ஒரு வீடியோ மாதிரி எடுக்கலாமே சிரிச்சிட்டு அப்படின்னு எடுத்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு சைடு நாங்கள் வந்துட்டோம். அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்லைடு இருந்தது. அந்த ஸ்லைட்லுமே என்ஜாய் பண்ணாங்க இவங்க. இங்கே எவ்வளோ ஸ்லைட்ஸ் இருக்குது அந்த பேர், இந்த ஜூலா பேரில் எனக்கே தெரியாதுங்க. ஒன்றுனா ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க, பட் எனக்கு இந்த ஜூலா நேமே எதுவுமே தெரியாது. ஏதோ வரமா அப்படி விளாடுறோமா அந்த மாதிரி. ஏன்னா நாங்களும் சின்ன பிள்ளைங்களாக இருந்தப்போ இந்த மாதிரி ஸ்லைடெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மாதிரி பார்க் போனால் எனக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். சரி நம்மளும் ஒரு வாட்டி உட்காந்து பார்க்கலாம். ஏன்னா இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிட்ஸுக்கானது தான், நம்ம பெரியவங்களாம் உட்காரக்கூடாது. சரி அப்படியும் நான் லைட்டாக அப்படியே விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நானும் என் பெரிய பையனும் உட்காந்து இந்த மாதிரி விளாண்டுட்டு இருந்தோம். எனக்கு எல்லாமே என்னோடய சைல்ட்ஹுட் நினப்பு வந்துருச்சு. நாங்கள் அப்படி இருந்தோம், இப்போ எங்கள் பசங்க இந்த மாதிரி இருக்காங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் இவன் பாருங்களேன் என் சின்ன பையன் இந்த கயிறை தாண்டி அந்த சைடு போனால், அங்கே போனதுக்கப்புறம் இங்கே வரத்துக்கு நான் அந்த சைடு கூப்பிட வரமாட்டேன்ட்டு அவனா அந்த கயிறு மேலே இழுத்து வரான். பார்த்தீங்களா ரொம்ப உஷார் என் பையன் சின்னவன். அதுக்கப்புறம் அங்கே விளாண்டு முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். அப்புறம் என் பையனோட பெரிய பையனோட ஃப்ரெண்டுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே, அம்பியன்ஸ் மாலில் தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அவனுக்காக நாங்கள் கிஃப்ட் பார்க்கலான்னு சொல்லி செக்டர் 8 மார்க்கெட் வந்திருக்கோம். இங்கே வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது, அது எல்லாமே பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். என் ஹஸ்பண்ட் என்னை பாருங்களேன், நான் சாப்பிட முடியாதுன்னு அவர் சாப்பிட்டுட்டுருக்காரு. கோல்கப்பானே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவர் என்னை கிண்டல் பண்ணிகிட்டே சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். என் பையனுமே நல்லா சமத்தாக ரெடியாகி அவங்க ஃப்ரெண்டு அவங்க அப்பா அம்மாவோடையும் அவனும் மால் கிளம்பிட்டான். சரி அவனை பிக்கப் பண்ணலான்னு சொல்லி ஹஸ்பண்டு போகிறேன்னு சொன்னார். அப்புறம் அவர் இருந்துட்டு சரி நீங்களும் வாங்க, நம்மள எல்லாருமே போயிட்டு மால் சுற்றிட்டு வரலான்னு சொல்லி எங்களையும் கூப்பிட்டாரு. போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் டில்லி தமிழச்சி, என்னோடய ஃப்ரெண்ட். இவங்க நேம் சேனல் நேம் தான் டில்லி தமிழச்சி. அவங்க பையனை டியூஷன் கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தேன், அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பேசிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. இப்போ மால் கிளம்பிட்டோம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மால் நாங்கள் வந்துட்டோம். இப்போ நாங்கள் மால்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் மேலே தேர்ட் ஃப்ளோரில் அப்படின்னு சொன்னதுனால அங்கே எக்ஸ்கலேட்டரில் ஸ்டெப்ஸ் லேடி நாங்கள் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் சரி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு மால் போய், சரி அதுக்கப்புறம் நம்ம வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். என் பையன் பாருங்களேன் சின்ன எப்படி மேலே ஏறி போகிறா அப்படி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபன் சிட்டி. இங்கே வந்து எல்லாமே கிட்ஸுக்கான விளையாடுற எல்லா பிளேஸ், அந்த ஸ்லைடோ சரி அந்த பால் பூலோ சரி எல்லாமே இருந்தது சூப்பராக. நான் வந்து என் பையனை பார்த்துட்டேன், அப்புறம் அவங்க ஃப்ரெண்டோட அம்மாவை பார்த்தேன். அவங்க சொன்னாங்க இவனையும் விளையாட வைங்க உள்ளே போங்க நான் என்ட்ரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சின்ன பையனுமே பாருங்கன்னா அவங்கள என்ட்ரி பண்ணிட்டாங்க. அப்புறம் நானும் அவனோட சேர்ந்து போனேன். இது வாட்டர் பால் பூல் சொல்லுவாங்க, இதில் ஃபுல்லாகவே பாலாக இருந்தது பாருங்களேன் எவ்வளோ ஜாலியாக இவங்க என்ஜாய் பண்ணாங்க. இதுக்குள்ளே வந்து வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதுவுமே விளையாடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டு மாதிரி பண்ணுவாங்க, ஏடிஎம் கார்டு மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. அதில் வந்து இவ்வளோ காஸ்ட் இருக்குது, இவ்வளோ சார்ஜ் இருக்குது, இவ்வளோ மணி இந்த இவ்வளோ பணம் இருந்தால் நீங்கள் எல்லா ஸ்லைட்ஸும் ஒன்று ஒன்றா நீங்கள் விளாடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லா கேமுமே. ஸோ ஒரு ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ், 200 ருபீஸ், 300 ருபீஸ்னு இருக்கும். அந்த கார்டிலே நம்ம அவங்க அமௌண்ட் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அது மூலயமா நம்ம அந்த கார்டை வந்து ஸ்விப் பண்ணணும், அந்த ஒரு டோக்கன் மாதிரி இருக்கும் அங்கே வந்து நம்ம ஸ்விப் பண்ணணும். அந்த இடத்துல நம்ம ஸ்விப் பண்ணிவிட்டால் அந்த மணி ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிடும், அப்புறம் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு அதையும் காமிச்சிடும். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ யுவான்ஷோட ஃப்ரெண்டு பர்த்டேக்கு நாங்கள் வந்ததுனால நாங்கள் வந்து இந்த பால் பூலுக்கு மட்டும்தான் எங்களை என்ட்ரி விட்டாங்க, ஏன்னா அது அவங்க மூலயமா அவங்க எல்லாரும் எல்லா குழந்தைங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் லாஸ்ட்டாக வந்ததுனால இவனையும் விளையாட வைங்க அப்படின்னு சொல்லி அவங்க எங்களையும் உள்ளே அனுப்பிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது ஜாலியாக உள்ளே விளையாடுறதுக்கு. பாருங்கள் எல்லாமே இருக்குது பசங்களுக்கு விளையாடுற மாதிரி, மேலே அந்த ட்ராம்புலின் மாதிரியும் இருந்தது. பட் இவன் சின்ன பையனாக இருக்கான்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு போகல. இங்கே இந்த சின்ன கார் மாதிரி இருந்தது, அப்படியே சுற்றி சுற்றி போகிற மாதிரி அந்த மாதிரி இருந்தது. பாருங்கள் இன்னும் மேலே ரொம்ப அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் விளாண்டுட்டு சரி என் பையனும் கேக் கட்டிங்காக அவன் போயிட்டு, சரி அப்போ நாங்கள் அப்படியே சுற்றி பார்க்கலாமே அந்த இது எல்லாமே கேம்ஸு அப்படின்னு. ஏன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் சிட்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி டைம் ஜோன் இதே ஆம்பியா மாலில் தான் டைம் ஜோன் இருக்குது, அதுலேயும் இதை விட ரொம்ப பெருசு பெருசாக கேமெல்லாம் இருந்தது, பெரிய பெரிய கேமாக இருந்தது, அதுவும் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஃபன் சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஸோ அதெல்லாம் எல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் என்னென்ன கேம் இருக்குது அப்படின்னு. நல்லா சூப்பராக கேம் இருந்தது. எல்லா கேமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ், 200, 300 இந்த மாதிரி இருந்தது. ஒரு 200க்கு மேலே எதுவுமே இல்லை. அந்த ஆனால் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும், அதிக நேரம் இதில் இருக்காது. ஸோ அந்த கார்டு இருந்தால் நம்ம எல்லா கேமுமே விளாண்டுடலாம். அவங்க எவ்வளோ அமௌண்ட் அதில் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட்டு பொறுத்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் முடிஞ்சிச்சுன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை நம்ம போய் ஃபில் பண்ணிக்கலாம். இவன் வந்து பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து வந்துட்டான். இவனையும் நாங்கள் பார்த்துட்டோம். அப்புறம் இந்த மாதிரி கேம் விளாண்டுட்டு இருந்தான். ஸோ இவன் சொன்னால் இந்த பார்ட்டி முடிஞ்சு நாங்கள் கிளம்பிட்டோம், சரி அம்மா நம்மளும் கொஞ்சம் விளாண்டுட்டு போகலாமே அப்படின்னு சொன்னான். சரி கேம் விளாடலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் பார்த்திங்கன்னா பசங்களை ஒரு 2-3 கேமில் நாங்களும் உட்கார வச்சோம். சூப்பராக அவங்களும் விளாண்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பையனும் உட்காரணும்னு சொல்லி அதை பிடிச்சான். அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு கார் இதில் நான் பைக் இதில் உட்கார வச்சோம். பட் அது வந்து அவன் விளையாட முடியல சரி அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்டு, சரி நம்ம 100 ருபீஸ் போகுது அது ஏன் நம்ம வீடாக விடணும் அப்படின்னு சொல்லி அவர் அது மேலே உட்காந்து பார்த்தீங்கன்னா அவரும் வண்டி ஓட்டுறாரு. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல, ஐயோ இவர் இந்த மாதிரி வண்டி ஓட்டுறாரு. ஏன்னா எப்பயுமே இவர் உட்காந்ததில்லை இந்த மாதிரி, ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அவர் உட்காந்து சின்ன பசங்க விளையாடுற இடத்துல அவர். இந்த கேம் வந்து யார் வேணாலும் விளாடலாம், சின்ன பசங்களாம் சரி பெரிய பசங்களாம் யாருமா இருந்தாலும் சரி எல்லாருமே விளாடலாம். ஸோ அவரும் உட்காந்து விளாண்டதுக்கப்புறம் இன்னொரு கேமுக்கு நாங்கள் போனோம். அந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக டெட்டிஸ் இருந்தது, சூப்பராக க்யூட்டாக இருந்தது. எலிஃபென்ட்டில், மங்கீஸில், டெட்டியில் அழகாக இருந்தது. என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பவுல் கொடுப்பாங்க. அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 பக்கெட் இருக்குது இல்லைங்க, அதில் போடணும். ஆனால் அந்த பால் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உள்ளே போகவே மாட்டேங்குது, ஒன்று போகுது ஒன்று வெளியே அந்த மாதிரி வந்துடுது. அந்த மாதிரி தான் இந்த கேம். ஸோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 பவுலாவது அதுக்குள்ளே இருக்கணும், அப்பதான் நம்மளுக்கு அந்த டெட்டி கிடைக்கும். பட் எதுவுமே பண்ண முடியல, எல்லா பாலுமே வெளியே வந்துருச்சு, அதனால அவர் எதுவுமே வின் பண்ண முடியல. அதுக்கப்புறம் சரி அங்கிருந்து இன்னொரு கேமுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி, சின்ன பையன் விளையாடவே இல்லையா, சரி அவனுக்கு ஒரு கேம்ல உட்கார வைக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த
கேமில் உட்காந்துட்டோம். அது நல்லா சுற்றி சுற்றி இருந்தது, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணால். அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி கேமு, கார் கேமு, பைக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இதுலேயுமே அதே மாதிரி தான், அந்த கார்டு நம்ம வந்து ஸ்வெப் பண்ணணும். அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சரி நம்மளும் ஒரு ஸ்லைட் போகலாமே, ஒரு ரைட் போகலாமே அப்படின்னு சொல்லி நானும் என் பையனும் உட்காந்தோம். பட் அவன் ரொம்ப பயந்துட்டான் இந்த ஸ்விங்கில், ஏன்னா அது ரொம்ப ஸ்பீடாக இருந்தது. அங்கே சின்ன பசங்க ரொம்ப பயந்துட்டான், கத்து கத்துன்னு கத்திட்டாங்க ரொம்ப அதிகமாக. அங்கெல்லாம் பார்க்குறாங்க, அவனே பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த கேர்ள்ஸ் எல்லாம் பாருங்களேன், நாங்கள் தைரியமாக உட்காந்துருக்கோம், நீ ஏன்ப்போ அப்படி கத்துறேன்னு பார்த்துட்ருக்காங்க. சரி நான் அவன் கத்திடுவான் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவன் ஆல்ரெடி கேக்கு அது இதுன்னு சாப்பிட்ருக்கான், அவன் வாமிட் வர மாதிரி இருக்குதுமா அப்படின்னு சொன்னதுனால, சரி அவங்க அந்த பையாவை கூப்பிட்டு இது இவனை இறக்கி விட்டுருங்க, இவன் பயந்துக்கிறான் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதனால் அவங்க வந்துட்டாங்க. நான் சொன்ன கொஞ்ச நேரம் பாரு அப்படின்னத்துக்கு அவன் வேணாமா நான் போகிறேன் அப்படின்ட்டான், பயந்துட்டான் வேற. சரி அப்படின்னு அவன் கிளம்பிட்டான். அப்புறம் நான் சரி கொஞ்சம் நான் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாமே இந்த ரைடில் அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கலை. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பயமாக தான் இருந்தது, ஏன்னா அது மேலே போய் கீழே வர்றதுனால ரொம்ப பயந்தான். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நான் பக்கி ஜம்பிங் பண்ண அந்த ஸ்கொயர் மாலில் போட்டிருக்கேன், அந்த வீடியோவில் நான் ரொம்ப பயந்துட்டேன் இந்த மாதிரி இருக்கிறது. சரி இதில் கொஞ்சம் ஃபன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நான் இறங்கவே இல்லை. ஸ்டார்டிங் ரொம்ப கண்ணை மூடிட்டேன், அவர் வீடியோ எடுக்க எடுக்க பார்த்தீங்கன்னா நான் கண்ணை மூடிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோ ஆனதும் நான் வந்து கண்ணை திறந்துட்டேன். சரி என்ன சின்ன குழந்தைங்களாம் உட்காடுறாங்க, நம்ம உட்கார மாட்டோமா அப்படின்னு சொல்லி நாங்களும் சரி நானும் அப்படியே சரி ஜாலியாக பார்த்து விளாண்டுட்டே இருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா. சுற்றி பார்க்க நல்லா பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளாட்றதுக்கு ரொம்ப சூப்பரான இடம். நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்திருக்கேன், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த இடம். அதுவும் அவன் பர்த்டே மூலியமாக நாங்கள் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கோம், பட் இங்கே ஃபன் சிட்டியில் டைம் ஜோன் தான் வந்திருக்கோம். அதுவுமே நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன், ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். இதை விட பெரிய பெரிய கேம் எல்லாம் அதில் இருந்தது, அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சரி நம்மளும் கிளம்பலாம், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இனி வீட்டுக்கு போக போகிறோம், இனி கீழே இறங்கி பார்க்கிங் போக போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.